வணக்கம் மாணவர்களே இது உங்கள் அழகு பூக்கள் அகாடமி நான் உங்கள் தமிழாசிரியை கீதா வாங்க பழகலாம் தமிழ் இலக்கணம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு குற்றியலுகரை ஈறு இதில் புணர்ச்சி வகை எந்த வகை சார்ந்ததுன்னு பார்க்க போகிறோம் புணர்ச்சியில் குற்றியலுகிற ஈறு இது வந்து ஆறு வகையாக பிரிச்சிருக்காங்க அதில் முதல் இருப்பது என்ன வகை அப்படின்னா நெடில் தொடர் குற்றியலுகரம் வீடு ப்ளஸ் இல்லை வீடு இல்லை இதில் நிலைமொழியில் இறுதி எழுத்து பாருங்கள் நிலைமொழிங்கிறது இதில் எதுனா வீடு அந்த டூ இருக்குது பார்த்தீங்களா அது வந்துட்டு குற்றியலுகரம் அந்த வகையை சார்ந்தது அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற லெட்டர் பாருங்கள் அந்த குசுடு துபுரு அப்படின்னு சொல்லுவோம் அந்த குற்றியலுகரத்தை அதாவது கசட தபரை அதனுடன் ஊ சேர்ந்து வருவது தான் குற்றியலுகரம் இந்த இடத்துல நம்மளுக்கு இது நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறாங்க இது நெடில் எழுத்து முதலில் வந்திருக்கு பாருங்க குற்றியலுகரம் டு அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து வந்து வி இது வந்து நெடில் அதனால் இது நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறாங்க நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கிறது இரண்டே ரெண்டு எழுத்துக்கள் மட்டும்தான் வரும் அதில் இறுதி எழுத்து வந்து குற்றியலுகரமாக இருக்கும் முதல் எழுத்து வந்து நெடில் எழுத்தாக இருக்கும் அதனால் இதை வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டாவதாக இருக்கிறது உயிர்தொடர் குற்றியலுகரம் அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க முரடு ப்ளஸ் காளை முரட்டு காளை இது உயிர்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறாங்க டூ அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து பாருங்க ரா ஆ வந்து இதில் வந்து எழுத்தாக வருதுனால ரா வந்து பிரித்தோம்னா ஈர் எழுத்து அதனால வந்து இது உயிர் தொடர் குற்றிய லுகரம் அடுத்து மூணாவதா இருக்கிறது அச்சு பிளஸ் பலகை எடுத்துக்காட்டு அச்சு பலகை இது வன் தொடர் குற்றிய லுகரம் அதாவது கசட தபர அப்படிங்கறது வல்லினம் சொல்லுவோம் இந்த நிலைமொழியின் இறுதி எழுத்து சு அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து பாருங்க இச்சின் வந்திருக்கு அதனால இது வன்தொடர் குற்றிய லுகரம் அச்சு பிளஸ் பலகை அச்சு பலகை இந்த வந்து வன்தொடர் குற்றிய லுகரம் அடுத்து நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது மென் தொடர் குற்றிய லுகரம் இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க பஞ்சு பிளஸ் பொதி பஞ்சு பொதி இது மென் தொடர் இதில் பாருங்க நிலைமொழி ஈட்டெழுத்துக்கு முன்னாடி எழுத்து பாருங்கள் இஞ்சு வந்திருக்கு இது நமன மெல்லினம் சொல்லுவோம் அதில் வர வகையை சார்ந்ததுனால இதை வந்து மென் தொடர் குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து இருக்கிறது பாருங்கள் ஐந்தாவதாக இருப்பது இடைத்தொடர் குற்றிய லுகரம் மார்பு பிளஸ் கூடு இதனுடைய எடுத்துக்காட்டு மார்பு கூடு மார்பு இந்த நிலைமொழி ஈட்டெழுத்துக்கு முன்னாடி இருக்கிறது பாருங்கள் ஈர் வந்திருக்கு எரள இது வந்து இடைத்தொடர் இடையினம் சொல்லுவாங்க அதனால இது வந்து இடைத்தொடர் குற்றிய லுகரம் அந்த வகையை சார்ந்தது ஆறாவதாக இருக்கிறது பாருங்க எஃகு பிளஸ் கம்பி எஃகு கம்பி இது வந்து ஆயுதத்தொடர் குற்றிய லுகரம் அக்கு வந்திருக்கனால இது ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து வந்துச்சுன்னா இது ஆயுதத்தொடர் குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க சார்பெழுத்துக்கல்ல ஆயுதம் வந்து சொல்லி முதலிலோ இறுதியிலோ வராது குற்றியலுகரமும் குற்றியலிகரமும் இக்காலத்துல வந்து சொல்லின் முதலில் வராது ஆனாலும் குற்றியலுகரத்துல ஆறு வகைகள்ல சொல்லின் இறுதியில வரும் குற்றியலுகர ஈற்றுடன் வரும் நிலைமொழி வந்து குற்றியலுகர ஈறு அல்லது குற்றியலுகர நிலைமொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து சார்பெழுத்து சார்பெழுத்து வந்து பத்து வகை அதுல ஒண்ணு வந்து பத்து வகையில் ஒன்று உயிர்மை இரண்டாவது ஆயுதம் மூன்றாவது உயிரளபடை நான்காவது ஒற்றளபடை ஐந்தாவது குற்றியலுகரம் ஆறு குற்றியலிகரம் ஏழு ஐகாரக் குறுக்கம் எட்டு அவகார குறுக்கம் ஒன்பது மகரக் குறுக்கம் பத்து ஆயுத குறுக்கம் சார்பெழுத்துக்கள் அப்படின்னா முதல் எழுத்துக்களுடைய சார்ந்து வர்றதுனால முதல் எழுத்துக்களோட சார்ந்து வருவதனால இத சார்பெழுத்துன்னு சொல்றோம் இது பத்து வகை இந்த பத்து வகையும் என்னென்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் ஒன்றுன்னா நம்ம பார்ப்போம் அதுக்கடுத்து உங்களுக்கு இன்னும் இருக்கிறது வந்து புணர்ச்சியில் வந்து விதிகள் இருக்குது அதுவும் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்ருக்கோம் நன்றி மாணவர்களே மீண்டும் சந்திப்போம்